திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக தேர்தல் ஆணையம் தற்காலிகமாக அங்கீகரித்திருக்கிறார். இந்த அங்கீகாரத்துக்கு எதிராக திரு ராம்குமார் ஆதித்தனும் திரு சுரேஷ் பழனிசாமியும் டெல்லி உயர் நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். ஏன்னா இதே தேர்தல் ஆணையம் சசிகலா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது இபிஎஸ் ஓபிஎஸ் இருவரும் பொதுக்குழுவால பொதுச் செயலராக அந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்று நியமிக்கப்பட்ட பொழுது நான் வழக்கு போட்டிருந்தேன். டெல்லி உயர் நீதிமன்றம் இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்ததை போல என்னுடைய மனுவுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள முடிவெடுக்க சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பித்தாங்க. அதை எதிர்த்து அன்றைக்கு இபிஎஸ் ஓபிஎஸ் இவர்கள் எல்லாம் வந்து டிவிஷன் பெஞ்சில் மேல்முறையீடு செய்தார்கள். அந்த டிவிஷன் பெஞ்சிலையும் அந்த உத்தரவு உறுதி செய்யப்பட்டது. ஆனா தேர்தல் ஆணையம் கடைசியா கொடுத்த பதில் சிவில் வழக்குகள் நிலுவையில் இருக்கிற காரணத்தினால எங்களால் இப்பொழுது முடிவு எடுக்க முடியாது. அந்த சிவில் வழக்குகள் முடிவுக்கு வந்ததற்கு பிறகுதான் நாங்கள் முடிவு எடுக்க முடியும் என்று சொன்னாங்க. அப்ப அப்படி சொன்ன தேர்தல் ஆணையம் இன்றைக்கு சிவில் வழக்குகள் நிலுவையில் இருக்கிற பொழுது எப்படி அவர்களால் ஒரு முடிவு எடுக்க முடிந்தது? அப்ப கர்நாடகா தேர்தலை வைத்து அழுத்தம் கொடுக்கப்பட்டதா, இல்ல கர்நாடகா தேர்தல் செலவுக்கு எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு உதவி செய்திருக்கிறாரா, அல்லது வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடனான கூட்டணிக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா? இதெல்லாம் வந்து பல விஷயங்கள் இதுல திரைமறைவுல நடந்து கொண்டிருக்கு. இதற்காகத்தான் திரு எடப்பாடி பழனிசாமி கடந்த மாதத்திலேயே அமித்ஷா அவர்களை சந்திப்பதற்கு நேரம் கேட்டிருந்தார். அன்றைக்கு அவருக்கு நேரம் ஒதுக்கப்படலை. இப்ப வருகிற 26ஆம் தேதி அவருக்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அதுல குறைந்தபட்சம் பாஜகவுக்கு ஒரு 12 சீட்டு 13 சீட்டு, அதாவது அதிமுக 20 சீட்டில் நின்றுட்டு மிச்ச 20 பாஜக இடத்தில் கொடுத்து விடுங்கள், நாங்கள் அதை யாருக்கு வேண்டுமோ பிரித்து கொடுத்து கொள்கிறோம் என்பதில் ஆரம்பித்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை உறுதி செய்வதற்காக அவர்கள் இந்த முயற்சியை செய்கிறாங்க. அப்ப பாஜகவிடத்துல மீண்டும் அடிமைப்படுத்துவதற்காக எடப்பாடி பழனிசாமியினுடைய டெல்லி பயணம் அமைய இருக்கிறதா? எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஆளுகிற கட்சி ஆக வேண்டும் என்பதை விட தான் பொதுச் செயலாளராக இரட்டை சின்னத்துக்கு கையெழுத்து இடணும். அதற்காக இந்த இயக்கத்தை எவ்வளவு சிறுமைப்படுத்தினாலும் வாக்கு வங்கியை சிதறடித்தாலும் பாஜக இடத்துல அடகு வைத்தாலும் பரவாயில்ல என்கிற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அதிமுக தொண்டர்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனையே, சரி எடப்பாடி பழனிசாமி தான் இப்படி இருக்காரு அப்படின்னு பார்த்தா, ஓ பன்னீர்செல்வம் என்பவர் ஒரு சாதி ரீதியான தான் சார்ந்திருக்கிற அந்த சமுதாய வாக்குகளை அந்த சமுதாயத்தில் இருப்பவர்கள் கூட அவரை ஏற்றுக்கொள்வது இல்லை. ஏன்னா அவருக்கும் அவர் விசுவாசமாக இருந்ததில்லை. அவரும் பார்த்தீங்கன்னா இப்ப தன்னுடைய மகனுக்கு வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக ஒருவேளை அதிமுக கூட்டணியில் சேர்ந்தால் பாஜக வேட்பாளராகவாவது மகனுக்கு ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு பெற வேண்டும், மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் மகனுக்கு ஒரு மத்திய அமைச்சர் பதவியை பெற வேண்டும். இதுவுலதான் இதற்காக எல்லோரையும் அவர் வந்து ஒரு தவறாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஏன்னா ஒரு அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கிறவர்களை ஒருங்கிணைத்து எம்ஜிஆர் வழியில் அதிமுக கட்சியை ஒருங்கிணைப்பதற்கு அவர் தயாராக அவர் அந்த முன்னே அவர் சார்ந்த சமுதாயத்தை ஒருங்கிணைக்கிறார். அதுலேயும் கூட பார்த்தீங்கன்னா அந்த சமுதாய மக்களும் அவரை பெருசாக ஏற்றுக்கொள்வதாக இல்லை. ஏன்னா அவர் கூட இருக்கிறவங்க எல்லாம் திரு பண்ரூர் ராமச்சந்திரன் பல வருஷம் அவர் விஜயகாந்தோட போயிட்டார் எம்ஜிஆர் காலத்துக்கு பிறகு, ஜேசிடி பிரபாகரன் அவர் வந்து மூப்பனாரோட போயிட்டு இப்பதான் வந்திருக்காரு, அதே போல கூப்பா கிருஷ்ணன் அவரும் விஜயகாந்தோட போயிட்டார். இதை தவிர அங்க வேற யார் இருக்காங்க? வைத்தியலிங்கம் அவர் இந்த சமுதாய பாசத்துல ஓ பன்னீர்செல்வத்தின் பக்கம் இருக்கார். இவ்வளவுதான். இதை தாண்டி ஒரு பெரிய அளவுல கட்சி அரசியல் எம்ஜிஆர் அதிமுக ரட்டலை
என்பதை இவர்கள் தங்கள் சுயநலத்துக்கு பயன்படுத்திக்கிறார்களே ஒழிய, ஆனால் இறுதியில் அவர்கள் இந்த இயக்கத்தை வலிமை பெறுவதற்காக அதை பயன்படுத்தல. அவர் அடைய நினைப்பது என்பது ஓபிஎஸ் மாடலுக்கு ஒரு எம்பி சீட், மத்தியில அமைச்சர் பதவி, இவ்வளவுதான். அதனால இப்ப அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்த எனக்கு தெரிஞ்சு இப்ப சமீபத்தில் ஒரு சர்வே எடுத்தோம், அப்ப 50% அதிமுக தொண்டர்கள் குழம்பி போயிருக்கிறாங்க, என்ன செய்வது என்று திகைத்து நிற்கிறாங்க. அப்ப அதிமுக என்கிற இயக்கம் வலிமையாக இருக்கணும், அதுல தொண்டர்களால ஒரு தலைமை தேர்ந்தெடுக்கப்படணும். சாதிக்கும் மதத்திற்கும் லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் அப்பாற்பட்ட கட்சியாக அதிமுக விளங்கணும். தேர்தல்களில் வெல்லுகிற கட்சியாக, மீண்டும் ஆட்சி அமைக்கிற கட்சியாக அதிமுக விளங்க வேண்டும். இதுதான் ஒவ்வொரு அதிமுக தொண்டரின் கனவாக, வேண்டுதலாக, கோரிக்கையாக, போராட்டமாக இருந்து கொண்டு இருக்கிறது. அதை நோக்கி நாம முன்னெடுப்போம். எடப்பாடி பழனிசாமி அவர் சமீபத்துல பார்த்திருப்பீங்க, நேற்று கூட அந்த நெடுஞ்சாலை துறையில அவர் குறித்த அவர் எப்படி டெண்டர் எல்லாம் விட்டிருக்காரு என்பது பல பத்திரிகைகள்ல அந்த சிஐஜி அறிக்கை சுட்டி காட்டியிருக்கிறது. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த குடநாடு கொலை கொள்ளை வழக்கிலையும் அவருடைய அந்த பாதுகாப்பு அதிகாரிக்கு இந்த கொலை வழக்குல முதல் குற்றவாளியாக இருந்து இறந்து விட்ட கனகராஜுக்கும் எவ்வளவு நெருங்கிய தொடர்புகள் இருக்கிறது என்பதெல்லாம் வந்து இப்ப சமீபமா வெளிவந்து கொண்டு இருக்கிற தகவல்களாக இருக்கு. அப்ப இதெல்லாம் பார்க்கிற பொழுது ஒரு வலிமையான அதிமுகவை நம்ம எப்படி உருவாக்க முடியும், இதை நோக்கித்தான் நம்ம பயணிக்கிறோம். அதுல தொண்டர்கள் கட்டமைப்பை உருவாக்கி தொண்டர்களால ஒரு தலைமையை தேர்ந்தெடுத்து சாதி மதம் லஞ்சம் ஊழல் இதற்கு அப்பாற்பட்ட எம்ஜிஆர் கால அதிமுகவை நாம் உருவாக்க வேண்டும். திமுக இவர்களது ஊழல்கள், மக்கள் விரோத போக்குகள், அது குறித்து நம்ம அதிகமா பேசுவோம். இந்த நிகழ்வுல கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி.